நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் நண்பர்களே இந்த உண்மை சம்பவம் நடந்து சுமார் எழுபத்தஞ்சு வருஷம் இருக்கும் அதாவது தஞ்சாவூர் ஜில்லாவை சேர்ந்த முள்ளக்குடி அப்படின்ற குக் கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம் இது வியாழக்கிழமை அதிகாலையிலே சுமார் ஒரு ஆறு மணி அளவில் பாட்டி தன்னோட பேரனை அழைக்கிறாங்க டே பஞ்சு இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு காலில் முள்ளு குத்தி இன்னும் வீக்கம் தனியில் தான் இன்னைக்கு திருக்காட்டி பள்ளி சந்தைக்கு போய் நாளைக்கு சிராத்துக்கு ப பலாமுசுவும் இன்னும் சில சாமானும் வாங்கணும் பழையதை சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லி பஞ்சு சொல்கிறாங்க அப்புறம் பஞ்சு வந்து புலா காங்கிந்தும் அடங்கிறான் சரியான வாய்ப்பு சந்தையை நல்லா சுற்றி பார்க்க வந்து பல வேடிக்கைகளை பார்க்க சந்தர்ப்பம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள பாட்டி நாரெடி அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தத்தோடு சொல்லிவிட்டு அப்போ தான் கடைஞ்ச மோரில் சாதத்தை பிழிஞ்சு வேப்பில் கட்டி பழைய வத்த குழம்போட ஒரு கை பா பார்த்துட்டு சாப்பிட்டுட்டான் வயசு என்னவோ அவனுக்கு பத்து கூட முடியல ஆனாலும் தாத்தாவோட பல தடவை அவன் வியாழக்கிழமை சந்தைக்கு போகிறது வழக்கமாக வச்சுருக்கான் அதனால் பாட்டிக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது முக்கியமாக பலாமுசு உள்ளூரில் கிடைக்காதால் அப்போ அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் பாட்டிக்கு தாத்தாவுக்கு உடம்பு சரியில்ல காலில் முள் குத்தின்னதால் வேறு வழி இல்லை பேரனை அமுச்சு விட்றாங்க அப்புறம் தாத்தாவுக்கு சிவபுரி புகையில் ஒரு கவுளி வெத்தலை கொட்டைப்பாக்கு வாங்கணும் கனம் அதிகம் இல்லை தான் எண்ணி எண்ணி ஒரு ரூபாய் எட்டணா நாலுண்ணா அண்ணா அரையணா காலணான்னு சொல்லி சில்லறையாக எட்டு ரூபாயை ஒரு துணிப்பையில் கட்டி டே பஞ்சு பண பத்திரம் எட்டு ரூபாயை எங்கேயாவது விட்டா தொலைச்சிடாத பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க பாட்டி சுமார் ஒரு நாலு கிலோமீட்டர் வாய்க்கால் வரப்பு வயல் ஒத்தேடி பாதை வழியாக நடக்கணும் பஞ்சு பள்ளிக்கு போகிற வழியே அதே வழிதான் அது கோடை விடுமுறை அப்படின்றதால அன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லை போகிற வழியெல்லாம் அட்டகாச செஞ்சுக்கிட்டே தான் வந்து பஞ்சு இருப்பான் என்ன பண்ணுவான்னா அடுத்த காட்டில் போய் மாங்காய் திருடுவான் புளியங்காய் திருடுவான் பயத்தங்காய் திருடுவான் கரும்பு திருடுவான் கடலை வேர்க்கடலை அவனுக்கு கைவந்த கலை போதா குறைக்கு பன்னி நாய் ஓனா பட்சிகளோட விளையாடுவான் ஆனால் அவன் சந்தையை சந்தைக்குள்ளே போன அடுத்த நிமிஷமே பொருளை வாங்காமல் சந்தைக்கே உரிய அந்த கேளிக்கை கூத்தாடமான தம்மங்கூத்தாடி கரகாட்டம் குரங்காட்டி இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான் புல்லாங்குழல் காரணியும் ரசிச்சுட்டு திரும்பும்போது தான் விதி அவனை அங்கே இழுத்துருச்சு அதான் ஒரு நேரம்னு சொல்கிறது ஒரு சின்ன கூட்டத்தை ப பிளந்தா அங்கே ஒருத்தன் வைராஜா வை இதில் வை அதில் வை எதில் வேணாலும் வை அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு இருக்க கட்டம் போட்ட ஒரு படத்தில் பல எண்கள் வந்து இருக்குது குழுக்கள் முறையில் ஒரு சூதாட்டம் நடந்துகிட்டு இருக்குது ஒருத்தன் எட்டனாவுக்கு ரெண்டு ரூபாய் சம்பாதிச்சிட்டான் சில பேர் பணத்தை இழந்துட்டு இருந்தாலும் மறுபடியும் விளையாடி ஜெயிப்பது மாதிரி ஒரு மாயை அந்த புரட்டை உண்டாக்கி கூட்டிகிட்டு இருந்தான் பஞ்சுவிற்கு பத்து வயசு இருந்தாலும் இந்த காலத்து சிறுவனோட எட்டு வயசுக்குது தான் வந்து ஒப்பிட முடியும் அப்படி தான் எல்லா வயசுலேயும் இருந்தாங்க திடீர்னு அவனுக்குள்ளே ஒரு பேராசை பாட்டி கொடுத்த எட்டு ரூபாயை வச்சு இந்த சூதாட்டத்தை ஆடி நம்ம பணத்தை சம்பாதிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கொஞ்சம் பாட்டிக்கு சம்பாதிச்சு கொடுக்குமேன்னு பஞ்சுவே கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஏமாத்துக்காரன் சகா அவனோட எண்ணத்தையே புரிஞ்சுக்கிட்டான் முதல்ல அவனை ஜெயிக்க வைக்கிற மாதிரி காட்டி அப்புறம் பாட்டி கொடுத்த எட்டு ரூபாயும் சூதாட்டத்துலேயே பறி போயிடுச்சு பஞ்சியோட காசு மொத்தமும் அவனை அவங்க அங்கேருந்து விரட்டியும் விட்டுட்டாங்க போடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் பஞ்சு வேறு வழி இல்லாமல் அவங்க அவங்க பேஜை வந்து தட்ட முடியாமல் பெரியவங்களாச்சே அவங்கள்ட்ட என்ன பண்ண முடியும் நம்மள தானே போய் சூதாட்டத்தில் வந்து காசை விட்டோன்னு சொல்லிவிட்டு பாட்டிக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு சொல்லி அவன் வர்ற வழி இல்லாமல் வந்து விற்கித்து போய் இருந்தான் கோயிலில் உட்காந்து விக்கி விக்கி அழ அழத் தொடங்கியான அவனை அந்த ஊர் பெரியவர் பார்த்துடுறாரு டேய் ஏன்டா நீ பெரிய சாமி ஐயர் பேரன் தானே அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் ஆமாங்க ஐயா நீ ஏன் அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டுருக்க இல்லையா ஒருத்தன் சூதாட்டம் மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தான் அவன் பார்த்தா வந்து ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சுது ஆனால் நானும் போய் ஜெயிக்கலான்ட்டு போனேன் பாட்டி கொடுத்த ரூபா காசையும் நான் தோத்துட்டையா அப்படின்னு சொல்லி அழுகுறான் அப்புறம் வெகுண்டு போன அந்த பெரியவர் அப்போ தான் வந்து மூட்டை கட்டிக்கிட்டு ஓட இருந்த அவனை குடிக்கிறாரு ஏ இங்கே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சின்ன பையனை மிரட்டி ஏமாத்தினதுக்காக போலீஸை வந்து நான் கூப்பிட்டுருவேன் ஒழுங்காக அந்த பையன் திருடனை எட்டு ரூபாயை வந்து திருப்பி கொடுத்துரு அவனை ஏமாற்றி கல்லாட்டம் ஆடி சூதாட்டம் ஆடி அவன் பைசா திரு திரு திருடிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்றாரு பஞ்சுவும் திரும்பி வாங்கிக்கிட்டான் அவன் வந்த காரியத்தை கேட்க அவனும் சொல்கிறான் இந்த மாதிரி பாட்டி ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னிச்சு தாத்தாவுக்கு காலில் முள்ளுகுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் சொன்ன ஜாமான் எல்லாத்தையும் நல்ல விலைக்கே வாங்கி கொடுத்துறது மட்டும் இல்லாமல் புத்திமதியும் சொல்லி அனுப்புகிறாரு இனிமேல்ட்டு சூதாட்டெலாம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் தாத்தா கிட்ட அவன் பயந்தது மாதிரி இந்த பெரியவர் போய் வத்தியும் வச்சுட்டார் அங்கே நடந்த விஷயம் பஞ்சு சூதாட்டத்தில் எட்டு ரூபா காசை விட்டதையும் அதுக்கப்புறம் இவர் தான் அந்த காசை அந்த இருந்து பிடுங்கி கொடுத்ததையும் எல்லாத்தையும் தாத்தா கிட்ட வற்றி வச்சுட்டாரு போனால் போகுது இந்த சமயத்தில் மட்டும்தான் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சுவும் திருப்தி அடைஞ்சிட்டான் ஆனால் அந்த நிகழ்ச்சி அவனோட மனசில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி வரைக்கும் சீட்டாட்டம் குதிரை ரேஸு அப்படி சம்மந்தப்பட்ட சூதாட்டம் எதுலேயுமே வந்து கலந்துக்கிறதே இல்லை ரொம்பவே விலகி இருக்க உதவி இருந்துச்சு அப்படியே ஒரு சம்பவம் அவனோட சின்ன வாழ்க்கையில் நடந்துச்சு இது உண்மை சம்பவம் இது எல்லோருக்கும் ஒரு அறிவுரை கூரமான சம்பவம் சொல்லி சொல்லலாம் நிறைய பேர் இந்த மாதிரி தான் தீட்டாட்டம் குதிரை ரேசன் சொல்லிட்டு எதில் எதெல்லாம் வந்து விட முடியுமோ அதை பார்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் சம்பாதிக்க முடியாது நஷ்டம் தான் ஏற்படும்ன்றதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க இந்த ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாச்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் வெல் ஐக்கானையும்